திரை இசை திலகம் என்று அன்போடு அழைக்கப்படுகிற கே வி மகாதேவன் வரலாறு. இவர் 1940 ஆரம்பித்து 1990 வரைக்கும் இசையின் பேரரசராக கோலோச்சியவர். இசைஞானி இளையராஜாவின் ஆதர்ச குரு என்றே இவரை சொல்லலாம். கர்நாடக இசை என்றால் மேல் வர்க்கத்து மக்களுக்கு என்றும், பெரிய பணக்காரர்களுக்கான இசை என்பதை மாற்றி எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் அதை எளிமையாக்கி தந்த பெரும் கலைஞன். ஆனாலும் இந்த கே வி மகாதேவன் அவர்கள் அவ்வளவு எளிதாக இந்த சினிமா துறையில் சிம்மாசனத்தை அடைந்து விடவில்லை. இந்த கே வி மகாதேவன் யார், இவருடைய குடும்ப பின்புலம் என்ன, இவர் சினிமா துறைக்கு வந்தது எப்பொழுது, யாரால், சினிமா துறையில் இவர் அடைந்த உயரங்கள், இந்திய சினிமாவிலேயே இசையமைப்பாளருக்கான முதல் தேசிய விருதை வாங்கிய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. நம்ம இசை திலகம் கே வி மகாதேவன் உடைய வாழ்க்கை சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். கிருஷ்ணன் கோயில் வெங்கடாசலம் மகாதேவன் என்ற இயற்பெயர் கொண்ட கே வி மகாதேவன் அவர்கள் 1918 மார்ச் 14 பிறந்தவர். தமிழ்நாட்டின் தென்பகுதியில் நாகர்கோவில் என்ற ஊரில், கிருஷ்ணன் கோவில் என்ற சிற்றூரில் வெங்கடாசல பாகவதர், பிச்சையம்மாள் ஆகியோருக்கு மகாதேவன் பிறந்தார். இவரது பாட்டனார் ராம பாகவதர் திருவனந்தபுரம் அரசரின் ஆஸ்தான வித்வானாக இருந்தவர். தந்தையார் வெங்கடாசல பாகவதர் கோட்டு வாத்தியம் இசைப்பதில் வல்லவர். சிறு வயதிலேயே இசையில் நாட்டம் கொண்டிருந்தமையினால் மகாதேவன் பள்ளி படிப்பை தொடரவில்லையாம். பால காந்தர்வ நாடக சபையில் இணைந்து பெண் வேடம் ஏற்று பாடியவாறு நடித்திருக்கிறார். பூதப்பாண்டி அருணாச்சல கவிராயரிடம் முறையாக இசை பயின்றிருக்கிறார். முறையாக இசை பயின்ற பின்னர் அங்கரை விஸ்வநாத பாகவதரின் இசைக்குழுவில் இணைந்து மும்பாய், ஹைதராபாத், தில்லி, நாக்பூர் ஆகிய வெளியூர்களுக்கு சென்று கச்சேரி செய்து வந்திருக்கிறார். மகாதேவன் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர் ஊர் அருகில் உள்ள பூதப்பாண்டி என்னும் கிராமத்தில் அருணாச்சல கவிராயரிடம் சங்கீதம் பயின்றிருந்தார் என்று சொல்லியிருந்தோம். இவரின் கற்றறியும் வேகம் கண்டு மகாதேவனுக்குள்ள மிகப்பெரிய திறமை இருக்குது, அவன் பெரிய ஆளா வருவான் பாரு என்று அருணாச்சல கவிராயர் பார்ப்பவரிடம் சொல்லி பூரிக்க ஆரம்பித்தாராம். தனது 24 வயதில் 1942 ஆண்டு திரைத்துறைக்குள் அடியெடுத்து வைத்தார் மகாதேவன். மனோன்மணி என்கிற படத்துக்கு ஒரே ஒரு பாடலுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த படத்தில் இவர் இசையமைத்த பாடல் தனித்து தெரிந்ததாம். கர்நாடக சங்கீதம் என்பது அறிந்தவர்களுக்கு மட்டுமே என்று நினைத்து கொண்டிருந்த காலம் அது. ஆனால் தன் இசையால் கர்நாடக சங்கீதத்தை எளிமைப்படுத்தினார் கே வி மகாதேவன். எளிய மனிதர்களுக்குமாக கொண்டு சேர்த்தார். இன்னும் சொல்ல போனால் எந்த விதமான பாடலாக இருந்தாலும் அங்கே கர்நாடக சங்கீத பாணியை மெல்லிய இலை போல பாட்டு முழுவதும் விரவ விட்டிருப்பார் மகாதேவன். ஒரு கட்டத்தில் இது கே வி மகாதேவன் பாணி என்றே ஆனது. நிலவோடு வான்முகில் விளையாடுதே என்ற பாடல் முழுக்க முழுக்க இசைஞானம் அறிந்தவர்களால் கூட சுலபமாக பாட முடியாது. ஆனால் கிராமத்தில் விவசாயம் செய்பவர்கள் கூட இந்த பாட்டு புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அச்சு அசல் அதே ஏற்ற இறக்கங்களுடன் பாடினார்கள். அதற்கு காரணம் கே வி மகாதேவனின் கர்நாடக இசை. இன்னொரு காரணம் அந்த இசையை எல்லோருக்குமாக கொண்டு சேர்த்த அந்த மகாதேவன்களின் ஸ்டைல். முக்தா சீனிவாசனின் முதலாளி படத்தில் ஏரி கரையின் மேலே போறவளே பொன்மையிலே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் என்ற பாடல் சிட்டி மக்களாலும் பட்டி தொட்டி கிராம மக்களாலும் ரசிக்கப்பட்டது, முணுமுணுக்கப்பட்டது. ஒரு பக்கம் இயக்குனர் ஏ பி நாகராஜன் தன் படங்களுக்கு இத்திரை இசை திலகத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தார். அதே போல பி ஆர் பந்துலுவும் தன் படங்களுக்கு மகாதேவனின் பாடல்களும் இசையும் மிக மிக அவசியம் என்பதை புரிந்து வைத்திருந்தார். தொடர்ந்து பயன்படுத்தியும் வந்தார். கே வி மகாதேவனின் காதல் பாடல்கள் பலாச்சுளை, சோக பாடல்களோ வீணையின் இதம், உற்சாக பாடல்கள் தபேலாவின் வேகம், தத்துவ பாடல்கள் புல்லாங்குழலின் மென்மை. இப்படித்தான் கே வி மகாதேவனின் பாடல்கள் ஹிட்டடித்தன. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்று உருகவும் வைப்பார். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் என்று கிரங்கடிப்பார். நதி எங்கே போகிறது கடலை தேடி என்றும், பறவைகள் பலவிதம் என்றும், கண்ணதிரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டினால் என்றும் ஒவ்வொரு விதமாக பாடல்களை கொடுத்த கே வி மகாதேவன் பாட்டுக்குத்தான் மெட்டு என்பதில் கடைசி வரை உறுதியாக இருந்தார். நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே என்ற பாடலை கேட்டால் நாமே மயங்கி விடுவோம். திருவிளையாடல் படத்தில் கே வி சுந்தராம்பாள் பாடல் அற்புதம் என்று சொன்னால் டி ஆர் மகாலிங்கம் கோபித்துக் கொள்வார்.
இவரின் பாடலை சொன்னால் பாட்டும் நானே பாவமும் நானே என்று டிஎம்எஸ் எகிரி அடிப்பார். சரி, அவரை சொல்ல வார்த்தைகள் தேடினால் ஒரு நாள் போதுமா என்று டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா கேட்பார். பழம் நீ எப்பா பாடல் இன்றைக்கும் முருகன் கோவிலில் ஒலித்து கொண்டிருக்கிற பாடல். நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என்ற பாடல் எந்த காலகட்டத்து காதலர்களும் ரகசியமாக விசாரித்துக் கொள்கிற பாடலாக அமைந்து போனது. பேரறிஞர் அண்ணாவே வியந்து மகிழ்ந்து நெகிழ்ந்த பாடல் இது. இவர்தான் இழந்த பயம் பாடலையும் இசைத்து மிகப்பெரிய ஹிட் ஆக்கினார் என்றால் யாரும் நம்பவே மாட்டார்கள். தேவர் பிலிம்ஸ் தன் படங்களில் தொடர்ந்து கே வி மகாதேவனின் இசையையே பயன்படுத்தி கொண்டது. படத்தின் எல்லா பாடல்களையும் ஹிட் ஆக்கி கொடுக்கிற மேஜிக் இவர் செய்கிற மேஜிக். மாமா என்று அன்புடன் அழைக்கப்படுகிற கே வி மகாதேவனுக்கே உரிய ஸ்டைல். ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி எப்படி வந்தது எனக்கும் என்ற பாடலை கேட்கும் போதெல்லாம் 4 நிமிடத்திற்கு எல்லோரும் மயங்கி கிடக்க வேண்டியதிருக்கும். திருமணமாம் திருமணம் ஊரங்கும் திருமணமாம் என்ற பாடல் கல்யாண ஊர்வலத்தில் நம்மையும் ஒருவராக அழைத்து செல்லும். குரலால் தனித்துவம் மிக்க பாடகியாக வேகமெடுத்த பேரெடுத்த எல்லார் ஈஸ்வரியை அறிமுகப்படுத்தினார் கே வி மகாதேவன். இயற்கை என்னும் இளைய கன்னி என்று மெல்லிசை மன்னரின் இசையில் முதன் முதலாக பாடினாலும் எஸ்பிபியின் 1000 நிலவே வா என்ற பாடலும் இசையும் மிகப்பெரிய கவனம் பெற்றது. அந்த பாடலின் நடுவே வருகிற ஒவ்வொரு இசையும் நம்மை துள்ளாடச் செய்யும். வரிகளும் இசையுமாக வந்து மனதை தள்ளாடச் செய்யும். இசையின் மகத்துவங்களை அறிந்த கே வி மகாதேவனின் முக்கியமான ஸ்டைல் சைலண்ட், அதாவது மௌனம். பாடல் வந்து கொண்டிருக்கும், இசையும் வரிகளுமாக கலந்து கைகோத்து நம்மை என்னவோ செய்து கொண்டிருக்கும். என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே என்ற பாடலை இன்றைக்கு கேட்டாலும் நடுநடுவே இசை இல்லாமல் வரிகள் மட்டும் வந்து நம்முடைய மனதில் ஒட்டி கொள்ளும். பாடலுடன் நாம் உறவாட தொடங்குவோம். வசந்த மாளிகை படத்தின் எல்லா பாடல்களும் அப்படி ஒரு வெற்றி பாடல்களாக அமைந்தன. ஓ மானிட ஜாதியே என்று விமானத்தில் பாடுகிற பாடல் புது தினிசாக இருக்கும். ஏன் 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 என்ற பாடலில் அதில் நான் சக்கரவர்த்தியடா என்று சட்டென்று ஆர்ப்பரிக்கும் இசை அடங்கி வார்த்தைகள் மட்டும் வரும்போது பாடலும் சக்கரவர்த்தியின் கம்பீரத்தை பெற்றிருக்கும். அன்னத்தை தொட்ட கைகளிலே மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் என்று பாடிக்கொண்டே இருக்கும்போது உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று சொல்லும்போது இசையை மௌனமாக்கி வார்த்தைகளை கனமாக்கி காதலுக்குள் மூழ்கடித்து விடுவார் கே வி மகாதேவன். ஜெயலலிதா பல பாடல்களை பாடியிருக்கிறார். ஜெயலலிதா குரல்ல ஒரு மேஜிக் இருக்கு, அதனால இந்த பாட்டை அவங்களே பாடட்டும் என்று எம்ஜிஆரிடம் சொல்ல எம்ஜிஆரும் சம்மதம் தெரிவிக்க அம்மா என்றால் அன்பு என்ற பாடலை முதன் முதலாக பாடினார் ஜெயலலிதா. 40களின் தொடக்கத்தில் தொடங்கிய மகாதேவன் மாமாவின் இசை பயணம் 70களின் இறுதி வரை தொடர்ந்தது என்று சொல்லணும். 1967 இசை அமைப்பாளர்களுக்கும் தேசிய விருது வழங்கலாம் என மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை பெற்ற முதல் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் தான். இயக்குனர் கே விஸ்வநாத்தின் பல படங்கள் இசையை மையமாக கொண்டும் கலைக்கு முக்கியத்துவம் கொண்டும் உருவாக்கப்பட்டன. அப்படி அவர் உருவாக்கிய சங்கராபரணம் படத்துக்கு கே வி மகாதேவனே இசையமைத்தார். தெலுங்கில் எடுக்கப்பட்டு தமிழகத்திலும் தெலுங்கு மொழியிலேயே வந்து மிகப்பெரிய ஹிட் எடுத்தது இந்த படம். இந்த படத்தின் பாடலை பாடாத இசை கச்சேரிக்காரர்களே இல்லை. இந்த படத்துக்காக எஸ்பிபிக்கு சிறந்த பாடகர் விருதும் கே வி மகாதேவனுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருதும் கிடைத்தன. 80களின் இறுதி வரையிலும், அதாவது மெல்லிசை மன்னர், வி குமார், விஜயபாஸ்கர், சங்கர் கணேஷ், இளையராஜா, கங்கை அமரன், தேவா, சந்திரபோஸ், எஸ் ஏ ராஜ்குமார், வி எஸ் நரசிம்மன் என பல இசையமைப்பாளர்கள் வந்த நிலையிலும் மகாதேவன் இசையமைத்துக் கொண்டுதான் இருந்தார். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல் என்ற பாடலும் மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையாக கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவினேன், நீயும் அச்சத்தோடு விலகி ஓடினாய் என்பதுமான எத்தனையோ 1000 முத்து முத்தான பாடல்களை கொடுத்த திரை இசை திலகம் கே வி மகாதேவன். கர்நாடக சங்கீதம் என்னும் முரட்டு குழந்தைக்கு திலகமிட்டு பூச்சூட்டி மெல்லிசையாக்கி அழகு பார்த்தவர் இசை திலகம். கே வி மகாதேவனிடம் ஒரு பெரிய இசைக்குழு இருந்ததாம். அந்த இசை கலைஞர்களை எப்போதுமே அவர் மிக கனிவுடன் நடத்துவாராம். அவர் இசையமைக்கும் சில திரைப்படங்களுக்கு சில இசைக்கருவிகள் தேவையே பட்டிருக்காதாம். என்றாலும் கூட தனது ஒவ்வொரு இசைக்குழுவில் இருக்கிற நபர்களுக்கும் வேலை கொடுத்து ஆதரவு அளித்து வந்திருக்கிறார். காலத்தால் அளிக்க முடியாத பல காவிய பாடல்களை தன் இசையமைப்பில் அளித்தவர் கே வி மகாதேவன்.
ஆனால் அவர் தன்னை பற்றி வெளி உலகத்துக்கு மிக மிக குறைவாகவே வெளிப்படுத்தியிருக்கிறார். பேட்டிகளுக்கு அவர் ஒப்புக்கொண்டதே இல்லை என்று கூறிவிடலாமாம். கே வி மகாதேவன் தன் இளமை காலத்தில் அவர் தந்தை ஓர் ஆலயத்தில் பாடகராக பணி செய்து சொற்ப ஊதியம் பெற்றவர். வறுமையான பின்னணியில் வளர்ந்தும் கூட மாபெரும் உயரத்தை அடைந்தவர் கே வி மகாதேவன். சிறுவனாக இருக்கும்போது திருவாங்கூர் அரண்மனையில் ஒரு முறை மிகச் சிறப்பாக அவர் பாடியதை கேட்டு மகிழ்ந்த மகாராஜா அவருக்கு ஒரு தங்க காசை அளித்திருக்கிறார். அதை தனது ஊக்குவிக்கும் சக்தியாக எடுத்துக்கொண்டு தன் திறமையை மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டுதான் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார் கே வி மகாதேவன். கே வி மகாதேவனின் சக காலத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினை திரை இசையில் அவருக்கு சமமாக ஆட்சி செய்ய தொடங்கிய காலகட்டம் அது. ஒரு முறை காலகாலமாக கே வி மகாதேவன் இசையமைப்பில் வெளியான படங்களில் நடித்த எம்ஜிஆர் தனது அடுத்த படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க சொல்லி அணுகினாராம். எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் ஆசைதான். ஆனால் அவர் தன் தாயிடம் இது பற்றி கூறிய போது பலார் என்று அவரை அறைந்தாராம் அவரது தாய். மகாதேவன் தொடர்ந்து இசையமைக்கும் கம்பெனிகளுக்கு நீ ஏன் இசையமைக்க ஒப்புக்கொள்கிறாய், அது கூடாது என்றாராம். அவ்வளவு நல்ல பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறார் கே வி மகாதேவன். பல பிரபல திரை இசையமைப்பாளர்கள் தங்களது பெரும்பாலான பாடல்களுக்கு மெட்டுக்கு பாட்டு என்னும் வகையில்தான் இசையமைப்பது வழக்கம். அதாவது இசைக்கு தகுந்தபடி பாடல் வரிகளை எழுத வேண்டும். ஆனால் இதில் கே வி மகாதேவன் நேர் மாறானவர். கிட்டத்தட்ட தனது அனைத்து திரைப்பட பாடல்களுக்கும் வரிகள் எழுதப்பட்ட பிறகுதான் அவற்றுக்கு ஏற்றவாறு இசையமைத்திருக்கிறார். கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் 1941 1950 வரைக்கும் மனோன்மணி, பக்த ஹனுமான், 1951 வரைக்கும் மதன மோகினி, நல்ல காலம், டவுன் பஸ், சம்பூர்ண ராமாயணம், முதலாளி, நல்ல இடத்து சம்பந்தம், நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு, நாலு வேலி நிலம், சொல்லு தம்பி சொல்லு, பாஞ்சாலி, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், ஆட வந்த தெய்வம், பாவை விளக்கு, படிக்காத மேதை, கைதி கண்ணாயிரம், எங்கள் செல்வி, சிவகாமி, தங்கம் மனசு தங்கம், தங்க ரத்னம், 1961 வரைக்கும் தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், கவிதா, குடும்ப தலைவன், சாரதா, வடிவுக்கு வளைகாப்பு, வளர்பிறை, மாடப்புறா, அன்னை இல்லம், இருவர் உள்ளம், லவகுசா, வானம்பாடி, குளமகள் ராதை, தர்மம் தலைகாக்கும், குங்குமம், கன்னித்தாய், எங்கு விட்டு பெண், திருவிளையாடல், தாலிபாக்கியம், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, திருமால் பெருமை, தில்லானா மோகனம்பால், தெய்வீக உறவு, எதிரொலி, விளையாட்டு பிள்ளை, 1971 வரைக்கும் வசந்த மாளிகை, உத்தமன், சத்தியம், ஏனிப்படிகள், 1980 வரைக்கும் தூங்காத கண்ணின்று ஒன்று, பதில் சொல்வாள் பத்திரகாளி. இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் வாங்கிய விருதுகள் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது 1967 கந்தன் கருணை படத்திற்காக. இவர் இந்தியாவின் முதல் தேசிய விருதினை பெற்ற இசையமைப்பாளர். சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு அரசு விருது 1969 அடிமை பெண் படத்திற்காக. சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது சங்கராபரணம் படத்திற்காக 1980. சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம்பேர் விருது தெலுங்கு 1992 சுவாதி கிரகணம், கலை மாமணி விருது. திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் 2001 ஜூன் 21 தனது 83 வயதில் சென்னையில் காலமாகி இருக்கிறார். கே வி மகாதேவன் அவர்கள் தன்னுடைய படைப்பாலும் குணத்தாலும் இந்திய திரைவானில் என்றென்றைக்கும் பட்டொளி வீசி சுடர்விடும் நட்சத்திரமாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி, வணக்கம். ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் ஹரஸ்ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாம நிறைய திரை ஜாமான்களுடைய வரலாறுகளையும் இதுல பதிவு பண்ணியிருக்கிறேன். அரசியல்வாதிகளுடைய வரலாறுகள், இந்த உலகத்திற்கு நம்ம சமுதாயத்திற்கு யாரை நம்ம அடையாளமாக வச்சுக்கணும், யாரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப முக்கியமான இந்த சமூகத்திற்காக உழைத்த மக்களுடைய ரொம்ப கவனிக்கப்படாத, பரவலாக மக்கள்கிட்ட போய் சேராத நல்ல மனிதனுடைய நிறைய வரலாற்று தகவல்களை இந்த சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் மூலமாக அவங்க லைஃப் வந்து வேறு கட்டத்துக்கு தாண்டுற மாதிரியான அதி அற்புதமான சம்பவங்களை சந்தித்த மனிதர்களை பற்றியும் நான் இந்த சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்எஸ்ராஜா டாக்கீஸோடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோகள் இருக்குது. உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற நிறை குறைகளையும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த மாதிரியான வீடியோக்களை போடலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.